கடந்த 12 மணி நேரத்தில் சென்னையின் மழை அளவு சராசரி 10-11 சென்டிமீட்டர் என்கின்ற அளவில் இருந்தாலும் அதிகபட்சமாக கொளத்தூர் மற்றும் அடையாறு பகுதிகளில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2.5 ஆண்டு காலமாக சென்னையின் மழை நீர் தேக்கத்தை குறைக்கிற அளவுக்கு எடுத்த நடவடிக்கைகள் இன்றைக்கு பெரிய அளவில் கைகூடியிருக்கிறது. குறிப்பாக ஒரு 800 கிலோமீட்டர் தூரத்திற்கும் நீளமான புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே இருக்கிற 2100 கிலோமீட்டருக்கும் மேலான மழைநீர் வடிகால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சென்னையில் இருக்கிற நீர்நிலைகள் குறிப்பாக அடையாறு, கூவமாறு, ஓட்டேரி நல்லா, கேப்டன் காட்டன் கால்வாய், மாம்பழம் கால்வாய், பக்கிங்காம் கால்வாய் போன்ற நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டிருப்பது இருந்ததினால் இன்றைக்கு இந்த மழைநீர் ஃப்ளோ என்பது மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அடையாற்றின் முகத்வாரம் என்று சொல்லப்படுகிற பலகை வாராபதி என்கின்ற இடத்தில் நீர்வள ஆதாரத்துறையின் சார்பில் கடந்த 7-8 மாதங்களாகவே தூர்வாரும் பணியினை மேற்கொண்டு அங்கிருந்த அடைப்புகளை நீக்கி கொண்டிருந்தார்கள். அதனால் இப்பொழுது வேகமாகவும் நீர் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அடையாற்றில் செம்பரப்பாக்கத்திலிருந்து வருகிற மழை அந்த ஏரி நீர் என்பது உபரி நீர் என்பது ஒரு 3000-4000 கனஅடி வந்தாலே ஆற்றோரங்களில் இருக்கிற குடிசை பகுதிகள் பெரிய அளவில் பாதிக்கும். அடையாற்றை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி இரு பக்கமும் கரைகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதினால் இன்றைக்கு 6000 கனஅடி தண்ணீர் செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிட்ட பிறகும் கூட அந்த குடிசை பகுதிகளிலிருந்து ஒருவரும் அந்த மாநகராட்சியின் தங்கும் இடங்களுக்கு வந்து நிவாரண மையங்களுக்கு வர வேண்டிய அளவுக்கான அவசியத்தை குடிசை பகுதி மக்கள் பெறவில்லை. அதற்கான காரணம் இந்த 6000 கனஅடி தண்ணீர் திறந்து வைக்கப்பட்ட அந்த சூழலிலும் அந்த அடையாறு என்பது பலப்படுத்தப்பட்டதும் தூர்வாரப்பட்டதும் தான். அந்த வகையில் சைதாப்பேட்டை போன்ற பல்வேறு இடங்களில் இன்று நேற்று இரவும் இன்று அதிகாலையும் பல்வேறு குடிசை பகுதிகளை ஆய்வு செய்தோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஆய்வு செய்யப்பட்ட எல்லா பகுதிகளிலும் ஒரு 3000-4000 கனஅடி தண்ணீர் திறந்து வைக்கப்படுகிற போது அங்கே இருக்கிற செட்டி தோட்டம், ஜோதியம்மா நகர், நெருப்புமேடு, திடீர் நகர், கோதாமேடு, சலவையாளர் காலனி, சலவைத்துறை, சூர்யா நகர் போன்ற பல்வேறு குடிசை பகுதிகளைச் சேர்ந்த மக்களை நம்முடைய மாதிரி மேல்நிலைப்பள்ளி போன்ற காந்தி மண்டபம் போன்ற பல்வேறு பகுதிகளில் குடியமர்த்தி அவர்களை காப்பாற்றுவதுதான் கடந்த காலங்களிலான வாடிக்கையாக இருந்தது. ஆனால் 6000 கனஅடி தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டதற்கு பிறகும் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. ஒரே ஒரு பாதிப்பு இந்த மாம்பழம் கால்வாய், அதை எதிர்கொள்ள திணறிய அந்த சூழலில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பெருநகர மாநகராட்சிக்கும் நீர்வள ஆதாரத்துறைக்கும் இன்றைக்கு உத்தரவிட்டு ஒரு 4000 கனஅடி என்கின்ற அளவில் குறைக்க சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த 6000-த்திலிருந்து 4000 கனஅடியாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது. 4000 கனஅடியாக குறைக்கப்பட்டிருப்பதனால் மாம்பழம் பகுதியில் பாதிப்புக்குள்ளான இடங்களில் அந்த மாம்பழம் கால்வாயில் நீர் அதிகமாக ஓட்டமெடுக்கும் நிலையில் மாம்பழத்தை ஒட்டியிருக்கிற சிறு சிறு தெருக்களில் குறிப்பாக கோவிந்தன் சாலை, வடிவேல் தெரு, குளக்கரை தெரு, கேஆர் கோயில் தெரு, அதேபோல் மாம்பழம் மேற்கு மாம்பழம் பகுதியில் தியாகராய நகர் தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு 20-க்கும் மேற்பட்ட சாலைகளில் இருக்கிற அந்த நீர் என்பது படிப்படியாக குறையத் தொடங்கும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் இது சம்பந்தமான அந்த விளக்கங்களை நம்முடைய உயர் அலுவலர்கள் இங்கே போட்டு காட்டினார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இப்போது என்ன நம்ம எவ்வளோ பெரிய கால்வாய்களை கட்டியிருந்தாலும் கடந்த 1 மாத காலமாகவே ஒவ்வொரு நாளும் 5-6 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. மழை பொழிந்ததற்கான சுவடே இல்லாமல் இருந்த நிலை இருந்தது. ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை பொழிந்திருந்தாலும் கூட பாதிப்புகள் என்பது ஒரு சில இடங்களில் தெரிய தொடங்கி இருக்கிறது. அந்த பாதிப்புகளை உடனடியாக அகற்றிட வேண்டும். அடுத்து 2, 3, 4 ஆகிய தேதிகளில் வரவிருப்பதாக சொல்லப்படுகிற அந்த கனமழை பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக இன்றைக்கே இந்த பாதிப்புக்கான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எங்கெங்கே இப்பொழுது பாதிப்புகள் இருக்கிறதோ அங்கே எல்லாம் மோட்டார்களை சரி அந்த வைத்திருப்பது போன்ற
பல்வேறு நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெருநகர மாநகராட்சியின் சார்பில் தமிழக அரசின் சார்பிலேயும் மீட்பு படையினரும் ஏராளமான வகையில் அந்த தயாரிப்பு பணிகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஓரிரு இடங்களில் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பையும் தவிர்த்து குடியிருப்பு பகுதிகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்வதும் பாதாள சாக்கடை அந்த பம்பிங் ஸ்டேஷன்ஸ் முழு நேரமும் இயங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதும் உடனடியாக விரைந்து செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது நேற்று இரவு மின்துறை அதாவது மின்வசதி துண்டிக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் சரி செய்து அவர்களுக்கு விரைந்து மின்வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்வரும் 1, 2, 3, 4 ஆகிய தேதிகளில் வரவிருப்பதாக சொல்லப்படுகிற கனமழையை எதிர்கொள்ள அரசு நிர்வாகங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை சொல்லியிருக்கிறார். என்னங்க அதாவது டீசல் பண்ணதில் அந்த வேஸ்டேஜ் மட்டும் கமிஷன் சொல்லுவாங்க. வடசென்னையை பொறுத்த அளவில் மண்டலம் 6, 5, 4, 3 ஆகிய பகுதிகளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கொசத்தலை மழைநீர் வடிகால் அமைப்பு பணிக்காக சுமார் 2450 கோடி ரூபாய் செலவில் கால்வாய் அமைக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக சென்னையினுடைய சாலையின் நீளம் 5500 கிலோமீட்டர் அளவு இருந்தாலும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சென்னையை சுற்றி பழைய கால்வாய்களை இடித்து அதனுடைய தண்ணீருடைய கொள்ளளவு அதிகமாக வருவதற்கு கால்வாயை அகலப்படுத்தியும் புதிய கால்வாய்களையும் ஏற்படுத்திய வகையில் சுமார் 1450 கோடி ரூபாய் இன்றைக்கு செலவிடப்பட்டிருக்கின்றது. அதுவும் வடசென்னையில் இருக்கின்ற முக்கிய கால்வாய்கள் கேப்டன் காட்டன் கெனால், கொடுங்கையூர் கெனால், கொடுங்கையூர் இணைப்பு கால்வாய், ஓட்டேரி நல்லா, கூவம் போன்ற ஆறுகளை தொடர்ந்து டபிள்யூஆர்டி வாயிலாக ஆகாய தாமரை மற்றும் அங்கு சேருகின்ற சிட்டுகளை அகற்றுகின்ற பணி தொடர்ந்து மேற்கொண்ட காரணத்திற்காக 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலங்களாக பிரகாசம் சாலை, நம்முடைய என்எஸ்சி போஸ் ரோட், வால்டாக் சாலை, பேப்பர் மில்ஸ் ரோட், அது போன்ற பல சாலைகளில் இன்றைக்கு பெய்த இந்த 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தும் கூட ஒரு சிறு அளவு கூட தண்ணீர் தேங்காத நிலை காணப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் எடுத்து கூறியிருப்பது அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் இந்த மழையால் பாதிக்கப்பட்ட தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து அந்த இடங்களில் இருக்கின்ற தண்ணீரை அகற்றுவது, அந்த இடத்திற்கு தேவையான மின்சாரத்தை வழங்குவது, அந்த இடத்திற்கு தேவையான உணவினை வழங்குவது போன்ற அத்தியாவசிய பணிகளை உடனடியாக மேற்கொள்ள சொல்லியிருக்கின்றார். இந்த மழையினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிக்கப்பட்டிருக்கின்ற இடங்களை கண்டறிந்து தொடர்ந்து அதிகாரிகள் அங்கேயே முகாமிட்டு எந்த விதமான நோய் தொற்றும் வராமல் இருப்பதற்கு மருத்துவத்துறையை பயன்படுத்தி அங்கு மருத்துவ முகாம்களை நடத்துவது, அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் வழங்குவது என்று சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த பருவமழை இன்னும் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் இன்னும் கனமழை கூடும் என்று வானிலை அறிக்கையை பெற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆலோசனைக்கேற்ப உத்தரவுக்கேற்ப இதுபோன்ற தாழ்வான பகுதிகள் மழைநீர் தேங்கி இருக்கின்ற பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் சுற்றி அந்த பகுதிகளை குறிவைத்து அரசு துறை ஒருபுறமும் அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒருபுறமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் ஒருபுறமும் என்று அனைவரும் போர்க்கால அடிப்படையில் அந்த பகுதிகளை கவனத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே எப்படிப்பட்ட பெருமழை வந்தாலும் சமாளிப்பதற்கு சென்னை மாநகராட்சி தயாராக இருக்கின்றது. ஒன்றை குறிப்பிட வேண்டுமென்றால் நேற்று இரவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறங்கவே இல்லை, தொடர்ந்து கைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருக்கு வருகின்ற அதேபோல் நம்முடைய டிவியிலே பார்க்கின்ற எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கின்றதோ
அந்த இடங்களுக்கு அமைச்சராகிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களையும் மேயர் அவர்களையும் என்னையும் மாநகராட்சி ஆணையரும் தொடர்ந்து இயக்கிக் கொண்டே இருந்தார். யாரும் இரவு தூங்கவே இல்லை. இன்றைக்கு இதே சென்னை மாநகராட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 30/12/2021 அன்று வருகை தந்தபோது இடுப்பளவிற்கு தண்ணீர் இருந்தது. இன்றைக்கு பெய்த இந்த பெருமழையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட மாநகராட்சியில் நிற்கவில்லை என்றால் இந்த மாற்றத்திற்கு காரணம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய செயல்பாடுகள் தான். ஆகவே மாநகரத்து மக்களை காப்பதில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதிக அக்கறையோடு செயல்படுகிறார்கள். நாங்களும் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து பாதிப்பிலிருந்து இந்த மக்களை முழுவதுமாக பாதுகாப்போம் என்ற உறுதியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுதான் 6,000-4,000 குறைச்சிருக்கிறாங்க. இப்போ குறைய குறைய அந்த ஃப்ளோ வந்து இப்போ கோவிந்தன் ரோட்டில் கேட்டோம், முழுமையாக அங்கேருந்து வடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 தெருல தான் இருக்குது, இன்னும் ஒரு 1/2 hour வடிஞ்சிரும். அதனால் இந்த 6,000-4,000 குறைச்சதோட விளைவு இந்த தேங்கி நின்ற இந்த உட்புற சாலைகளில் தேங்கி நின்ற நீரெல்லாம் இப்போ வடிந்து கொண்டு இருக்கிறது. உங்களோ நான் நிற்கிறேன் சார், யார் போனாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.